குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் டுவெல்த் பிஸ்னஸ் மேக்ஸில் செவன்த் சாப்டர் ப்ராபிலிட்டி நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோவில் எக்ஸைஸ் செவன் பாயிண்ட் டூவில் லெவன்த்து சம் பார்க்க போகிறோம் பாருங்கள் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹவுசிங் தட் ஏ ஃபேட்டல் ஆக்ஷன் இன் ஏ ஃபேக்ட்ரி டூரிங் த இயர் ஈஸ் ஒன் டிவைடட் பை தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கால்குலேட் த ப்ராபலிட்டி தட் இன் ஏ ஃபேக்டரி employing 300 WORKERS, THERE WILL BE AT LEAST TWO FATAL accident IN A YEAR. கிவன் இ GIVEN e power பாயிண்ட் டூ ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் செவன் செவன் டபுள் எயிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ப்ராபலிட்டி நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த டூரிங் த இயர் IS. ஒன் டிவைட் பை தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அதுதான் நம்ம பி அப்படின்னு எடுத்துக்கணுங்க ஓகேங்களா அதுதான் ப்ராபிலிட்டி தட் இட் இஸ் ஏ ஃபேக்டல் ஆக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுதான் ப்ராபிலிட்டி நம்ம எடுத்துக்கிறோம் ப்ராபிலிட்டி ஈக்குவல் டு ஒன் டிவைட் பை தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் இங்கே த்ரீ ஹண்ட்ரட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா ப்ராபிலிட்டி தட் இன் எ ஃபேக்ட்ரி எம்ப்ளாயிங் த்ரீ ஹண்ட்ரட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா அப்போ என் ஈக்குவல்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் ஒர்க்கர்ஸ் ஓகேங்களா இதெல்லாம் அவங்க கொஷினில் கொடுத்துருக்குறது கிவன் த்ரீ ஹண்ட்ரட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான் அப்போ என்ன கேக்கு என்ன கேட்டிருக்கான்னு பாருன்னா தேர் வில் பி அட்லீஸ்ட்டு டூ ஃபேட்டல் ஆக்ஷன்ட் அப்படின்னு கொடுத்துருக்கான் அப்போ அட்லீஸ்ட் அப்படின்னா டூ ஆக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கனால நம்ம பி ஆஃப் கேப்டல் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல்ட்டு டூ ஓகேங்களா இதுதான் அட்லீஸ்ட் அப்படின்னா இது தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்க போகிறோம் இது தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா அப்போ நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பி கொடுத்துருக்காங்க என் கொடுத்துருக்காங்க இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா அப்போ நம்ம பாருங்கள் லேம்டா ஈக்குவல் டு ஓகேங்களா அப்போ என் அப்படிங்கிறது த்ரீ ஹண்ட்ரட் இன்ட்டு பி அப்படிங்கிறது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஜீரோ 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 கேன்சல் பண்ணிடுறேன் ஃபோர் த்ரீ சார் டுவெல் ஓகேங்களா லேம்டாங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சோம் ஒன் பாயிண்ட் ஃபோர் இதை டிவைட் பண்ணிணா ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் ஓகேங்களா அப்போ லேம்டா நான் கண்டுபிடிச்சிட்டேன் லேம்டா ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஓகேங்களா அப்போ நமக்கு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா பி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் ஸ்மால் எக்ஸ் இ பவர் மைனஸ் லேம்டா இன்ட்டு லேம்டா பவர் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ்பாக்டோரியல் அப்படிங்கிறது ஃபார்முலா ஓகேங்களா அட்லீஸ்ட் டூ அப்படின்னு கொடுத்துருக்கான் அப்போ பி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் கிரேட்டர் தன் டூ அப்போ கிரேட்டர் தன் டூ அப்படின்னா ஒன் மைனஸ் of எக்ஸ் லெஸ் than டூ ஓகேங்களா நமக்கு ஃபார்முலா தெரியும் கிரேட்டர் தென் ஆரிகல் ஒன் மைனஸ் பி ஆஃப் தன் டூ அப்படின்னு எழுதலாம் ஓகேங்களா அப்போ ஒன் மைனஸ் அப்போ பி ஆஃப் X எக்ஸ் ஜீரோ ப்ளஸ் பி ஆஃப் X equal to ஒன் வரையில் நம்ம எழுதுவோம் than 2 டூனா 0, 1 இன்க்ளூடிங் ஆகும் ஓகேங்களா அப்போ இப்போ பாருங்க 1 மைனஸ் <coughs> X equal to ஜீரோ அப்படிங்கிறதே இந்த இதில் சப்ஸிட் பண்ண போகிறேன் அப்போ சப்ஷிட் பண்ண அப்படின்னா இ பவர் மைனஸ் லேம்டா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜீரோ 0.25. டூ ஃபைவ்ங்களா அப்போ ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் ஃபேக்டோரியல் ஓகேங்களா எக்ஸுங்கிற இடத்துல என்ன இருக்குங்க ஜீரோன்னு கொடுத்துருக்கலாம் அப்போ 0 பை ஜீரோ ஃபேக்டோரியல் ப்ளஸ் அதே மாதிரி 1 சப்ஷிட் பண்ண போகிறேன் X ஈக்குவல் to ஒன் அப்போ சப்ஸிட் பண்ண இ பவர் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் டூ whole இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் ஹோல் பவர் ஒன் டிவைட் பை ஓகேங்களா இப்போ பாருங்க நம்ம எது காமனாக இருக்கோ அது வெளியில் எடுத்துக்கலாங்க ஒன் மைனஸ் e பவர் மைனஸ் 0.5 e ஃபைவ் இ பவர் இருக்குங்களா அப்போ e பவர் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் காமனாக வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா இது எனித்திங் பவர் 0 வேல்யூ ஒன் ஜீரோ ஃபேக்டோரியல் வேல்யூ ஒன் தான் ஜீரோ ஃபேக்டரியில் ஒன்று இதுவும் ஒன் தான் அப்போது ஒன் ப்ளஸ்ஸு ஓகேங்களா இ பவர் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் வெளியில் அப்போ இ டூ என்ன வேல்யூ 0.25 பாயிண்ட் டூ ஃபைவ் தான் ஒன் அதையும் டிவைட் பண்ணாலும் வேல்யூ தான் ஒன் தான் ஓகேங்களா அதே வேல்யூ தான் வரப்போகுது ஏன்னா ஒன்னால் டிவைட் பண்ணால் ஒன் அந்த அதையோட வேல்யூ சேம் வேல்யூ தான் வரப்போகுது ஓகேங்களா இப்போ ஒன் மைனஸ் இ ஒரு மைனஸ் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் அதோட வேல்யூ கீவன் அவனே கொடுத்துருக்கான் ஜீரோ பாயிண்ட் செவன் செவன் எயிட் எயிட் அப்படியே கொடுத்துருக்கான் அப்போ ஜீரோ பாயிண்ட் செவன் செவன் எயிட் எயிட் ஓகேங்களா இது ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்போ ஒன் மைனஸ் இதை மல்டிபிள் பண்ணிடுறேங்க இதை மல்டிப்ளை பண்ணியிருந்தேன் அப்படின்னா நம்ம என்ன வரும் ஆன்சர் பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் நைன் செவன் த்ரீ ஃபைவ் இப்போ இதில் இருந்து இது மைனஸ் பண்ணணும் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ சிக்ஸ் ஃபைவ் அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஓகேங்களா அப்போ அட்லீஸ்ட் டூ அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ எக்ஸு கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு டூ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ சிக்ஸ் ஃபைவ் அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஓகே பாருங்கள் டுவெல்த்து சம் கொடுத்துருக்காங்க ஓகேங்க இந்த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் ஹூ அப்பியர்ஸ் இன் ஏ கவுண்டர் ஆஃப் ஏ ஸ்டன் பேங்க் ஃபார் மினி ஃபார் மினிட் ஈஸ் டூ ஃபைண்ட் த ப்ராபலிட்டி த டூரிங் ஏ கிவன் மினிட் பாருங்கள் என்ன கொஷின் கொடுத்துருக்கேன் நோ கஸ்டமர்ஸ் அப்பியர்ஸ் த்ரீ ஆர் மோர் கஸ்டமர்ஸ் அப்பியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இங்கே அவனே பாருங்கள் என்ன கொடுத்துருக்கேன் ஃபார் மினிட் ஈஸ் டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுதான் நம்ம என்னென்ன எடுத்துக்கணும் அப்படின்னா லேம்டா மீனோட வேல்யூ அப்போ இதுதான் லேம்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் ஓகேங்களா இதான் லேம்டா அப்படிங்கிறத எடுத்துக்கணும் அப்போ ஃபஸ்ட்டுல அவன் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா நோ கஸ்டமர்ஸ் அப்பியர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கான் நோ கஸ்டமர்ஸ் அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கோங்க யாருமே இல்லை அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கணுங்க ஓகேங்களா அடுத்து த்ரீ ஆர் மோர் அப்படின்னு கொடுத்துருக்கான் அப்போ பி ஆஃப் எக்ஸு கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு த்ரீ ஓகேங்களா அட்லீஸ்ட் அந்த வேர்டை ஞாபகம் வச்சிங்க அட்லீஸ்ட் த்ரீ ஆர் மோர் அப்படின்னு கேட்டுருக்கான் அப்போ எக்ஸு greater than or equal to த்ரீ அதை நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா அப்போ இது ரெண்டும் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த கொஷின் ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் நமக்கு என்னென்ன தெரியும் கொஞ்சம் அப்படின்னா நமக்கு என்னென்ன தெரியும் நமக்கு எது தெரியாது அப்படின்னு தெ அப்படின்னா அந்த கொஷின் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம் ஓகேங்களா அப்போ என்ன கேட்டிருக்கான் டூ அவனே கொடுத்துட்டான் மீனோட வேல்யூ கொடுத்துட்டான் லேம்டா அப்படின்னு கொடுத்துட்டான் சரிங்களா அவள் என்ன கண்டுபிடிக்கணும் நோ கஸ்டமர்ஸ் அப்பியர்ஸ் அப்படின்னா பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ த்ரீ ஆர் மோர் அப்படின்னா கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு அட்லீஸ்ட் த்ரீ அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் கேப்டல் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு யூஸ் பண்ணுவோங்களா கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு த்ரீ கண்டுபிடிக்குமா அதே சேம் அதே தான் ஓகேங்களா த்ரீ ஆர் மோர் அப்படின்னு கொடுத்துருக்கான் அதை ஞாயிற்பகம் வச்சுக்கங்க த்ரீ ஆர் மோர் கஸ்டமர்ஸ் அப்பியர்ஸ் அப்படின்னா x கிரேட்ட தன் ஆர் த்ரீ நம்ம கண்டுபிடிக்க ஓகே நம்ம இந்த கொஷின்ல நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிவன் lambda மட்டும் கொடுத்துருக்காங்க lambda ஈக்குவல்ட்டு கொடுத்துருக்காங்க நமக்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா கேப்டன் எக்ஸ் இக்கோல்ட்டு ஸ்மால் எக்ஸு இ பவர் மைனஸ் லேம்டா லேம் பவர் எக்ஸ்ஸு எக்ஸ் ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது நம்ம ஃபார்முலா ஓகேங்களா அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டுக்கு இதில் நோ அப்பியர்ஸ் நோ கஸ்டமர்ஸ் அப்பியர்ஸ் கொடுத்துருக்கோம் நோ கஸ்டமர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான் நோ கஸ்டமர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான் அப்போ பி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ இ பவர் மைனஸ் லேம்டா அப்போ மைனஸ் டூ இன்ட்டு டூ பவர் ஜீரோ பை ஜீரோ ஃபேக்டோரியல் ஸ்மால் எக்ஸ் அப்படிங்கிறது என்னங்க ஜீரோ அப்போ இ பவர் டூங்கிறது என்னங்க லேம்டா இ பவர் மைனஸ் டூ இன்ட்டு டூ பவர் ஜீரோ டிவைட் பை ஜீரோ ஃபேக்டோரியல் ஓகேங்களா இப்போ நமக்கு இதோட வேல்யூ என்னங்க ஒன் எனித்திங் பவர் ஜீரோ வேல்யூ இதோடய வேல்யூ என்னங்க ஒன் அப்போ இ பவர் மைனஸ் டூ மட்டும் இருக்குதுங்களா அப்போ இ பவர் மைனஸ் டூ அப்படிங்கிறது சரிங்களா நம்ம டே டேபிளில் பார்த்தோம் லாகர்தம் டேபிளில் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ ஃபைவ் த்ரீ அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா டேபிளில் நீங்கள் பார்க்கணும் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கோம் லெவன்த்லையும் சொல்லி கொடுத்துருக்கோம் அதனால வந்து இது பார்க்கறது ஈஸி தாங்க அதனால அதை கொஞ்சம் ஞாபகமாக பாருங்கள் ஓகேங்களா அதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம் அப்போ இ ஒரு மைனஸ் டூவோட வேல்யூ ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ ஃபைவ் த்ரீ அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஓகேங்களா ஓகே த்ரீ ஆர் மோர் அப்படின்னு கொடுத்துருக்கான் த்ரீ ஆர் மோர் கஸ்டமர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான் அப்போ X எக்ஸு or equal to 3 த்ரீ okay, At least. அந்த வார்த்தை யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன் அப்போ ஒன் மைனஸ் of எக்ஸு லெஸ் தென் த்ரீ ஓகேங்களா அப்போ இதை என்ன எழுதலாம் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டுனா ஒன் மைனஸ் பி ஆஃப் எக்ஸு லெஸ் தேன் த்ரீ அப்படின்னு எழுதலாம் ஓகேங்களா அப்போ ஒன் மைனஸ் இப்போ என்ன எழுதிலாம் பி ஆஃப் லெஸ் தென் த்ரீனா ஏதோ டூ X போகணுங்களா அப்போ எக்ஸ் Plus P ஜீரோ ப்ளஸ் equal to ஈக்குவல் ஒன் ப்ளஸ் டூ ஓகேங்களா க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிட்டேன் பாருங்கள் ஒன் மைனஸ் இப்போ பாருங்கள் நம்ம இதில் பி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் இ பவர் மைனஸ் லேம்டா இன்ட்டு லேம்டா பவர் எக்ஸ் பை எக்ஸ் ஃபேக்டோரியல் இதில் நம்ம என்ன பண்ணுறோம் லேம்டாவோட வேல்யூ ஸ்மால் எக்ஸோட வேல்யூ சப்ஸிட் பண்ண போகிறேன் அப்போ சப்ஸிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இ பவர் ஓகேங்களா மைனஸ் லேம்டா அப்போ மைனஸ் டூ இன்ட்டு டூ பவர் எக்ஸுங்கிறது என்னங்க ஜீரோ பை ஜீரோ ஃபேக்டோரியல் ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் சப்ஸ்கிரிப் பண்ணும் இ பவர் மைனஸ் டூ இன்ட்டு டூ பவர் ஒன் டிவைடட் பை ஒன் ஃபேக்டோரியல் ப்ளஸ் டூன்னு சப்ஸ்கிரிப் பண்ணுங்கள் இ பவர் மைனஸ் டூ இன்ட்டு டூ பவர் டூ டிவைடட் பை டூ ஃபேக்டோரியல் லேம்டாங்கிறது டூங்க ஓகேங்களா எக்ஸ் அப்படிங்கிறது டூ இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் இதில் என்ன பண்ண போகிறேன் ஒன் மைனஸ் இது காமனாக இ பவர் மைனஸ் டூ இ பவர் மைனஸ் டூ இ பவர் மைனஸ் டூ வெளியில் எடுத்துக்கலாங்களா இ பவர் மைனஸ் டூ நான் வெளியில் எடுத்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் டூ பவர் ஜீரோ எனித்திங் பவர் ஜீரோ வேல்யூ ஒன்னுங்க இதோட வேல்யூ ஒன் தானுங்களா ஓ ஒன் ப்ளஸ் இ பவர் மைனஸ் டூ காமனாக வெளியில் எடுத்துகிட்டா டூ பவர் ஒன்னுங்க டூ தாங்களா ஒன் ஃபேக்டரி வேல்யூ ஒன் தான் அப்போ டூ ப்ளஸ் இ பவர் மைனஸ் டூ காமனாக வெளியில் எடுத்துட்டேங்க இங்கே டூ ஸ்கொயர் என்னங்க ஃபோர் சரிங்களா இங்கே டூ ஃபேக்டரியில் வந்து என்னங்க டூ தான் அப்போது ஒரு டூ டூ கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி ஒரு டூருக்கு மட்டும்தான் இருக்குங்களா ஓகேங்களா ஓகே புரியுதுங்களா அதான் நான் அப்படியே டிவைட் பண்ண போடேன் டூ ஸ்கொயர் ஃபோருங்க இது டூ ஃபேக்டர் வேல்யூ டூ அப்போ கேன்சல் பண்ணால் டூ அப்படின்னு வருதுங்க ஓகேங்களா அப்போது ஒன் மைனஸ் இப்பவர் மைனஸ் டூ அப்படிங்கிறது நமக்கு என்னது ஆன்சர் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேங்க ஓகேங்களா ஆன்சர் என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ ஃபைவ் த்ரீ அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இன்ட்டு டூ ப்ளஸ் டூ ஃபோரு ஃபோர் ப்ளஸ் ஒன்று ஃபைவ் ஓகேங்களா அப்போ ஒன் மைனஸ் இதை நான் மல்டிப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னா என்ன கிடைக்க ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஓகேங்களா அப்போ இதில் இது மைனஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ டூ த்ரீ ஃபைவ் ஓகேங்களா நான் என்ன சொல்ல வரேன்னா இதில் வந்து நம்ம மல்டிபிளை பண்ணுறது ரொம்ப ஈஸி ஏன்னால் நம்மக்கிட்ட கால்குலேட்டர் கொடுத்துருக்காங்க கால்குலேட்டர் இல்லாமல் இருந்தால் தான் உங்களுக்கு மிஸ்டேக் வரப்போகுது அதனால் கால்குலேட் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க அதனால் மல்டிப்ளை பண்ணுறது ஈஸி இதிலருந்து இது மைனஸ் பண்ணுறதும் நம்ம வந்து டக்குன்னு போட்டுடலாம் ஓகேங்களா அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து போடுங்க ரைட்டுங்களா அவள் பி ஆஃப் அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கனால அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் த்ரீ அதாவது அவன் அட்லீஸ்ட் த்ரீனு கொடுக்கல அவன் த்ரீ ஆர் மோர் அப்படின்னு கொடுத்துருக்கான் த்ரீ ஆர் மோர் கஸ்டமர்ஸ் அப்பியரன்ஸ் கொடுத்துருக்கான் அப்போ அட்லீஸ்ட் அந்த வார்த்தை யூஸ் பண்ண சொல்லியிருந்தேன் அப்போ கேப்டல் எக்ஸு கிரேட்டர் த ஆர் ஈக்குவல் டு த்ரீ ஓகேங்களா இதுக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா என்னங்க ஜீரோ பாயிண்ட் த்ரீ டூ த்ரீ ஃபைவ் தான் ஆன்சர் ஓகேங்களா இதோட எக்ஸைஸ் செவன் பாயிண்ட் டூ கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க சரிங்களா இப்போ எக்ஸைஸ் செவன் பாயிண்ட் த்ரீ நம்ம போக போகிறோம் ஓகேங்களா